வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், எல்லாருக்கும் ஃபேவரட் நடிகையான சாய்பல்லவி அவர்கள் படங்களில் தாயே மேக்கப் போட்டு நடிக்கிறதில்ல, தனக்கு ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நடிகைகள் ஆன்ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே கூட மேக்கப் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவே மாட்டாங்க. தங்களோட மேக்கப் இல்லாத முகத்தை வெளியில் காட்டுறதுக்கு அவங்க விரும்பவும் மாட்டாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த இமேஜ். தன்னோட முகத்தில் இருக்கிற அந்த பருக்களோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ வெளில பார்த்தாங்க ரசிகர்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா தன்னோட இமேஜே குறைஞ்சிரும் அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய கான்ஷியஸாக இருக்கும். அதனாலேயே பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மற்ற இடங்களில் பார்க்கும்போது ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸிங்கோட ஒரு கிராண்டான மேக்கப்போட எப்போவுமே அந்த மாதிரி தான் வளம் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மரபெல்லாம் உடச்சிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேக்கப்பே பெருசாக போடாமல் எங்கே போனாலும் சிம்பிளாக இருக்கிற நடிகைகளை பார்க்கறது ரொம்பவே அரிதிலும் அரிது. அப்படி ஒருத்தவங்க நடிகை சாய்பல்லவி. தமிழ் பெண்ணான இவங்க ஒரு சிறந்த டான்சர், ஒரு டிவி ஷோல டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட இவங்களை அப்போ யாருமே கவனிக்கல. ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் கூட பெரிய லெவல்ல சாய்பல்லவி ரீச் ஆகல. ஆனா அல்போன்ஸ் புத்திரன் நிவின் பாலியை வச்சு பிரேமம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல மலர் டீச்சர் அப்படின்ற ஒரு அழகான வேடத்தை சாய்பல்லவி கூப்பிட்டு கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு படம் தான், அந்த ஒரு வேடம் தான் கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவுக்கும் சாய்பல்லவி ஃபேவரட் ஆயிட்டாங்க. மொத்த இந்தியாவும் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. சின்னதா ஒரு முகப்பருவோ இல்ல முகத்துல வேற ஏதாவது கலங்கம் இருந்தாலோ அதை எப்படியாவது மேக்கப் போட்டு மறைச்சிட்டு அது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு ரெடி ஆயிட்டு அப்புறமா ஆன் ஸ்கிரீன்ல வர்றதுதான் நடிகைகளோட மேக்ஸிமம் வழக்கமே. ஆனா இந்த நடிகைகளோட வழக்கத்துக்கு மாறா சாய்பல்லவியோட முகத்துல நிறைய பருக்கள் இருக்கும். ஆனா அவங்க இது வரைக்கும் அதை மறைச்சுக்கணும் இல்ல மேக்கப் போடணும் அப்படின்னு ஆன் ஸ்கிரீன்லயும் ட்ரை பண்ணதில்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயும் ட்ரை பண்ணதில்ல. ஆன் ஸ்கிரீன்ல இது வரைக்கும் நடிச்ச எல்லா படங்களையுமே தான் மேக்கப் போடாம தான் நடிச்சதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஸ்கிரீன்லயே அவங்க இது வரைக்கும் பெருசா மேக்கப் போட்டதா நமக்கு தெரியல. இதை பற்றி கேட்டதுக்கு சாய்பல்லவி அவங்க மனம் திறந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு சுத்தமாக வந்து கான்ஃபிடென்ஸே இருக்காது, எனக்கு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகம், என் முகத்தில் பருக்கள் நிறைய இருக்குது, நான் அழகாகவே இல்லை அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட குரல் ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பிரேமம் படத்தில் அந்த டேரக்டர் மேக்கப்பே போடாமல் என்னோட அந்த பருமுகத்தோடையே என்னை நடிக்க வச்சு அந்த பருக்களே வந்து அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லி 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 அதுக்கப்புறம் தான் எனக்கு தன்னம்பிக்கை உருவாச்சு. இப்போ அந்த பருக்களோடு நான் நடிக்கிறதே பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அதனாலேயே நான் படங்களில் மேக்கப் போடுறது முற்றிலுமாக தவிர்த்துடுவேன். இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் எதுலையுமே மேக்கப் போட்டது பருக்களோட இருக்கிற அந்த முகம் தான் எனக்கானது, அதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி, அதையே ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கும் போது நான் எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு ஒப்பனை வேற சுட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக அதுக்கு சாய்பல்லவி பதில் சொல்லியிருக்காங்க. பிரேமம் படத்துக்கு அப்புறமா சாய்பல்லவி எந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருச்சு அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு சாய்பல்லவி ஃபேவரட் ஹீரோனாக இருந்துட்டுருக்காங்க. தமிழ் தெலுங்குன்னு எல்லா பக்கமும் கலந்து கட்டி படங்கள் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஹீரோஸ் கூட ஒரு படம் பண்ணால் போதும், அந்த படத்தில் தன்னோட வேடமே ஒரு 10 நிமிஷம் வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த பெரிய படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு போட்டி போட்டு ஓடிட்டு இருக்கிற நடிகைகளுக்கு மத்தியில் பெரிய நடிகர்களோட படங்களில் வாய்ப்பு வந்தாலுமே கூட அந்த படத்தில் என்னோட கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்கா, நான் நடித்தா அது கரெக்டாக இருக்குமா, அந்த கேரக்டர் எனக்கானதா அப்படின்னு யோசிச்சு தான் சாய்பல்லவி இப்போ வரைக்கும் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழில் தனுஷ் சூர்யான பெரிய நடிகர்களோட ஆல்ரெடி இவங்க ஜோடி போட்டு நடிச்சாலுமே கூட தளபதி விஜய் அஜித்குமார் கூடலாம் இவங்க இது வரைக்கும் நடிக்காததுக்கு காரணம் அவங்களோட படங்களில் எனக்கு ஆல்ரெடி வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் அந்த கேரக்டர் எனக்கானதாக இல்லை, அதில் எனக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்றப்ப நான் எதுக்கு அதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக தளபதி படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பையே தவிர்த்திருக்காங்க. ஹீரோயின் ஓரியன்ட் மூவி தான் இவங்க இப்போ நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட நடிப்பில் வெளிவந்த கார்கி திரைப்படம் கூட இவங்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. அந்த வகையில் அடுத்தடுத்து ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் நிறைய கையில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில சர்ப்ரைசிங் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லையும் ஒரு நடிகை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சாய்பல்லவி உண்மையாகவே ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்துருங்க.